بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து 28 ஹதீஸை முடித்துவிட்டு 29வது ஹதீஸை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அந்த ஹதீஸுக்கு மேலே ஒரு பாடத்தை அமைத்திருக்கிறார், பாடத்தலைப்பு. 29 ஹதீஸுக்கு மேலே பாடத்தலைப்பு. பாடத்தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு முன்னாடி ஒரு சாராம்சத்தை சொன்னால் தான் அந்த அர்த்தம் விளங்கும். இப்போ நம்ம காஃபிரு, குஃபுரு, குஃபாரு இந்த வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி விளங்கி வச்சுருக்கோம்னு கேட்டால், எல்லோரும் எப்படி விளங்கியிருக்கோம்னு கேட்டால், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன், முஸ்லீம் அல்லாதவன், சுருக்கமாக சொன்னால் முஸ்லீம் அல்லாதவங்களை தான் நம்ம காஃபிரு குஃபுரு என்கிற வார்த்தையை கொண்டு நம்ம சொல்கிறோம். அப்படி தான் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் எல்லா இடத்துலையுமே அந்த அர்த்தத்தில் வராது. சில இடங்களில் வந்து வேறு ஒரு காரியத்திற்கு இந்த குஃபுருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உதாரணமாக ஒரு மனைவி இருக்கா, கணவனுக்கு நன்றி கெட்டு நடக்கிறான்னு வைங்க, இந்த நன்றி கெட்டவள் என்பதற்கும் குஃபுருங்கிற வார்த்தையில் வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனுக்கு, நீங்கள் கணவனுக்கு காஃபிராக இருக்கிறீங்க அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து குஃபுரில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, குஃபுருன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறார். குஃபுருன் வந்த உடனே காஃபிர்னு சொல்லிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் சில இடங்களில் வேறு இடத்தம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல தான் கொடுத்துட்டு போகணும். அப்போ குஃபுரு என்ற உதாரணமாக வந்து ஒருத்தன் தொழுகை விட்டால் காஃபிர் ஆகிட்டான்னு வரும். காஃபிர் ஆகிறது வந்து ஒரு செயலை விட்டால் பாவியாக தான் ஆகுவான். தொழுகை விட்டால் காஃபிர் ஆகட்டும், அந்த காஃபிருக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னா நன்றி கெட்டவன் ஆகிட்டான் அப்படி கொடுக்கணுமே தவிர, இஸ்லாத்துட்டு வெளியாகி காஃபிராக ஆகிட்டாங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம கொடுக்க முடியாது. அந்த குஃபுருங்கிற தன்மை இருக்கிற இடத்தில் தான் அதை கொடுக்கணும். இந்த விளக்கிறதுக்கு தான் இந்த பாடம் போட்டிருக்கிறார். என்ன போடுறாருன்னா, பாபு குஃபுரானில் அஷீரி. பாபு என்பதை பாபுன் அதா பாபுன் என்று உடைச்சிடலாம். உடைச்சிட்டோம்னா குஃபுரானுல் அஷீரின்னு படிக்கணும், அல்லது பாபு குஃபுரானில் அஷீரின்னு படித்தோம்னா குஃபுரானில் அஷீர் பற்றிய பாடம்னு வந்துடும். அப்போ நம்ம உடைச்சே பேசுவோம். பாபுன் இது ஒரு பாடம். குஃபுரானுல் அஷீர், அஷீர் என்றால் கணவன், கணவன் அர்த்தம். அஷீருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கணவன்கிற அர்த்தம். குஃப்ரான்னு சொன்னால் அந்த கஃபர் உழந்து வர்றது, கணவனுக்கு நன்றி மறத்தல். குஃப்ரான்ங்கிற வார்த்தை கணவனோட சேர்த்து, கணவனோட சேர்த்து குஃப்ருன்னு போட்டோம்னு சொன்னால், அப்போ கணவனுக்கு காஃபிர் ஆகிட்டாள்னா கணவனுக்கு நன்றி கெட்டவளாக இருக்கிறாள்னு அர்த்தம் வருமே தவிர, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாளுங்கிற அந்த அர்த்தம் அதில் வராது. பாபு குஃப்ரானில் அஷீரி. குஃப்ரான்ங்கிறது கஃபரை என்பதனுடைய ரெண்டு மஸ்தர் வரும். கஃபரை என்பதற்கு குஃபுரு என்று ஒரு மஸ்தர் வரும், குஃப்ரானூன் என்று ஒரு மஸ்தர் வரும். அந்த மஸ்தரை போட்டிருக்காரு. பாபு குஃப்ரானில் அஷீரி, கணவனுக்கு நன்றி மறத்தல். ஓ குஃப்ரின் தூண குஃப்ரின், குஃப்ருக்கு கீழே குஃப்ரு. குஃப்ருங்கிறது அந்த அர்த்தம் மட்டும் தராது, கீழே உள்ள அர்த்தமும் இருக்குது என்ற ஒரு தலைப்பை கொடுத்துட்டார். இது என்ன பாடம்னு கேட்டால், குஃப்ரானுல் அஷீர், கணவனுக்கு நன்றி மறத்தலும், ஓ குஃப்ரின் தூண குஃப்ரின், குஃப்ருக்கு கீழே குஃப்ரு என்ற பாடம்னு போட்டார். அது இந்த எதுக்கு இதை போடுறாருன்னு கேட்டால், அந்த குஃப்ருங்கிற வார்த்தை கணவனுக்கு நன்றி மறத்தலுங்கிறது கூட குஃப்ரு தானே வந்திருக்குது. அந்த குஃப்ருக்கு அந்த ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது, இந்த அர்த்தம் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறார் ஃபீஹி. இது குறித்து அன் அபி சயீதின், அபீஸ் ருவியன்னு வச்சுக்கணும், அன் வர்ற இடத்துல என்ன செய்யணும், ருவிய அறிவிக்கப்பட்டுள்ளது. அன் அபி சயீதுல் ஹுத்ரி, அபு சயீதுல் ஹுத்ரி வழியாக, அனின் நபி நபி வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி அவர் இங்கே கொண்டு வரலை, ஹதீஸில் கொண்டு வர்றது வேற ஒரு இப்னு அப்பாஸுடைய ஹதீஸை தான் கொண்டு வர்றார். அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாருன்னா, இது குறித்து அபு சயீதுல் ஹுத்ரியுடைய ஹதீஸ் ஒன்று உள்ளது அப்படின்னு போட்டுறார். அது எந்த எதை சொல்கிறாருன்னு நமக்கு இதை வச்சு விளங்காது. ஆனால் விரிவுரையாளர்கள் தேடி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர் சொல்வது வந்து 41வது ஹதீஸை சொல்கிறாரு. இதே புகாரியில்
அபூ சயீதுல் குதிரி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. இப்னு ஹஜர் அதான் சொல்கிறார், இந்த அபூ சயீது பற்றி ஒரு ஹதீஸ் உள்ளதுங்கிறார்ல, அதை இங்கே கொண்டு வராமல் இது 41வது இதே புகாரியில் 41வது ஹதீஸில் பின்னாடி வரப்பு கிட்டத்தில் வரும் அது, அந்த ஹதீஸை தான் இவர் மென்ஷன் பண்ணுறாரு என்று அவர் சொல்கிறார். அதைத்தான் பண்ணாரா வேறு எதான் தெரியல, அவர் ஊகித்து அவர் கவனித்து சொல்கிறார். அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், சுருக்கம், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்று அழகிய முறையில் அந்த இஸ்லாத்தை அமைத்து கொண்டானேயானால் அவன் அதுக்கு முந்தி செஞ்ச எல்லா பாவத்துக்கும் அது பரிகாரமாக ஆயிரும். அதுக்கு பிறகு வந்து கிசாசு மட்டும்தான் இருக்குது. கிசாசுன்னா மனுஷனுக்கு ஏதாவது பண்ணான்னு சொன்னால் கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், அந்த மாதிரி விஷயந்தான் இருக்கிறது. நன்மைகள் வந்து 1:10 கிடைக்கும், 700 வரைக்கும் ஆகும், தீமைக்கு 1:1 தான் இப்படின்னு இது இந்த கருத்தை வருது. ஆனால் இந்த கருத்து இந்த தலைப்பு உள்ள கருத்தாக இல்லை. இப்னு ஹஜர் இப்படி சொல்கிறார், இப்னு ஹஜர் வந்து இந்த ஹதீஸை தான் இவர் அபூ சயீதுல் குதிரி வழியாக உள்ளது என்று புகாரி சொல்கிறார் என்று அவர் சொல்கிறார். அப்போ புகாரி சொல்கிறாருன்னா அந்த தலைப்புக்கு உரிய விஷயமா அதில் இருக்கணும்ல. குஃபுரில் 2 வகை இருக்குது, கீழே உள்ள அப்படின்லாம் அங்கே இல்லை. இங்கே என்ன இருக்குன்னா, ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்றானேனால் அதுக்கு முந்தி செஞ்ச எல்லா காரியமும் அழிஞ்சு போயிடும், ஒன்றுக்கு ஒன்று நன்மை அப்படி தான் இருக்கே தவிர இந்த தலைப்பு சம்பந்தமான செய்தி அது சொல்லலை. அவர் தேடி பார்த்து இது தான் சொல்லுதுன்னு அவர் சொல்கிறார். தகவலுக்கு வச்சுக்கிற வேண்டிதான், அதில் வந்து எப்படி இது பொருந்துன்னு நமக்கு தெரியலை. அடுத்தது வந்து ஏதோ ஒரு ஹதீஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு, இந்த ஹதீஸ் இல்லைன்னா வேறு ஏதோ அபூ சயீது வழியாக இது சம்மந்தமாக ஒரு ஹதீஸ் அவர்கிட்ட இருக்குது, அது நமக்கு தெரியலைன்னு போயிட வேண்டிதான். அதுக்கடுத்து 29வது ஹதீஸில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹதசனா அப்துல்லாஹி இப்னு மஸ்லமா, நமக்கு அப்துல்லாஹி இப்னு மஸ்லமா அறிவித்தார். யார் வழியாக அறிவித்தார்னா, அன் மாலிக்கின் மாலிக் வழியாக அறிவித்தார். மாலிக்கு யார் வழியாக அறிவிக்கிறார், மாலிக்னா மாலிக் இமாம் தான். அன் ஜெய்துபின் அசலம், ஜெய்துபின் அசலம் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னா, அன் அத்தாயிபின் எஸ்ஆர், அத்தாயிபின் எஸ்ஆர் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழியார், ஒன்று ரவான் போட்டுக்கணும், அன் அப்துல்லாஹிபின் மசலமா, ரவா அன் மாலிக்கின், ரவா அன் ஜெய்துபின் அசலம், ரவா அன் அத்தாயிபின் எஸ்ஆர், ரவா அனிபின் அப்பாஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கணும். அன் போட்டாங்கன்னா அறிவித்தாருங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சிருக்கேன் எல்லா இடத்துலையும். கால இவனை பார்த்து சொல்கிறாங்க, காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரித்துன்னார நரகம் எனக்கு காட்டப்பட்டது. உரித்துன்னா நான் காட்டப்பட்டேன், அதாவது எனக்கு காட்டப்பட்டது. நான் காட்டப்பட்டேன்ட்டு நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம், அரபியில் அப்படி சொல்கிறாங்க, உரித்து நான் காட்டப்பட்டேன்னா எனக்கு காட்டப்பட்டது. அன்னார் நெருப்பு நரகம் எனக்கு காட்டப்பட்டது, அதாவது நரகத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் எடுத்து காட்டுறான். இதா அப்போது அக்சர் அகலிஹா அந்நிசாவு, அதில் அதிகமானவர்கள் அது அகல்கொண்ட அகலுன்னார், நரகவாசிகளில் அதிகமானவர்கள் அந்நிசாவு பெண்களாக இருந்தார், பெண்களாக இருந்தார்கள் அப்படி நரகத்தை காட்டுறான். ஒரு பொம்பளையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, ஆம்பளையெல்லாம் அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, அப்போ வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஃபுர்னு அவங்க காஃபிர் ஆகிறாங்க. எக்ஃபுர் நல்லா கவனிங்க, எக்ஃபுர்னு வருகிறது. பெண்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், எக்ஃபுர்னு கஃபரண்டா காஃபிர் ஆகிட்டான்னு அர்த்தம், எக்ஃபுர்னு அந்த வழக்கமான அர்த்தம் கொடுப்பதாக இருந்தால் எக்ஃபுர்னு அவர்கள் காஃபிர் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. கீழே கேட்கப்பட்டது, எக்ஃபுர்னு பில்லாஹி அல்லாவையா மறுக்கிறாங்க, எக்ஃபுர்னுன்னா மறுக்கிறார்கள்னு வருதுல, அந்த அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி கேட்குறாங்க. எக்ஃபுர்ன பில்லாஹி, அந்த பெண்கள் அல்லாஹுவையா நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எக்ஃபுர்னல் அஷீர, கணவனை நிராகரிக்கிறார்கள், அதை நன்றி கேட்டு நடக்கிறான்னுதான். எக்ஃபுர்னன்னா எக்ஃபுர்ன் அல்லாஹ இல்லை, எக்ஃபுர்ன பில்லாஹி கிடையாது, எக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு நன்றி கேட்டு நடக்கிறார்கள், கணவனை நிராகரிக்கிறார்கள்னா கணவனுக்கு நன்றி கட்டு நடக்கிறார்கள். எக்ஃபுர்னல் எஹசான, எஹசான்னா உதவிகள், உதவியை மறுக்கிறார்கள், எவ்வளோ உபகாரம் செஞ்சாலும் சரி அதை வந்து மறுத்துடுறாங்க, அதுக்கு நன்றி கட்டு நடந்துடுறாங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் அஹசந்த, நீ உதவி செய்தால் உபகாரம் செய்தால், இலா எஹதாகுன்ன, அந்த பெண்களில் ஒருத்திக்கு நீ உபகாரம் செய்தால், அத்தகர காலமெல்லாம் உபகாரம் செய்து, சும்ம பிறகு ராத்து மின்க செய்யன், உன்னிடமிருந்து ஒன்றை ஒரு குறையை அவள் கண்டுவிட்டாள் என்று சொன்னால், காலத்தை அவள் சொல்லிவிடுவாள்,
மாராய்த்து மின்க ஹைரன் கத்து, மாராய்த்து மின்க உன்னிடம் நான் கண்டது கிடையாது, ஹைரன் நன்மையை கண்டதில்லை, கத்து ஒருபோதும் ஒருபோதும் ஒரு நன்மை உங்கள்கிட்ட கிடையாது போ அப்படின்றவா. காலமெல்லாம் உதவி செஞ்சிகிட்டு இருந்து ஒரு நாள் நீ கொடுக்கலன்னா ஆமாம் அவங்கள கட்டி என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதான் வந்து நன்றி கெட்டத்தனம்ங்கிறாங்க. இதனால தான் நரகத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. மறுபடியும் அர்த்தம் பாருங்கள். அதாவது உரியதும் நார எனக்கு நரகம் காட்டப்பட்டது, நரகத்தை எனக்கு காண்பி நான் காட்டப்பட்டேன், எனக்கு நரகம் காட்டப்பட்டது. இப்போ இதா அப்போது அக்சர் அகலிகா, அந்த நரகவாசிகளில் அதிகமானவர்கள் அந்நிசா பெண்களாக இருந்தார்கள். எக்ஃபுருன்னு அவங்க வந்து காஃபிராகிறார்கள், நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கீழே கேட்கப்பட்டது எக்ஃபுருன்னு பில்லாஹி, அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா என்று கேட்டவுடனே கால எக்ஃபுருன்னு லஷீர, கணவனு நிராகரிக்கிறார்கள், ஓ எக்ஃபுருன்னு எஹசான, உதவிகளை நிராகரிக்கிறார்கள். எஹசான்னா நல்லுதவி, உதவியை நிராகரிக்கிறார்கள், உதவி செஞ்சதுக்கு நன்றி கட்டு நடக்கிறார்கள் அர்த்தம். கணவனுக்கும் செய்த உதவிகளுக்கும் நன்றி கட்டு நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. லவ் அஹசந்த, நீ உதவி செய்தால், உபகாரம் செய்தால், இலா எஹதா உன்ன, அவர்களில் ஒருத்திக்கு, இதுதாண்டா ஒருத்தி, ஒருத்திக்கு நீ உபகாரம் செய்தால், அத்தகர காலமெல்லாம் நீ உபகாரம் செய்தால், சும்ம பிறகு ராத்து மின்க உன்னிடத்தில் ஒரு கண்டால், செய்யன் ஒன்றை, ஒன்றைனா ஒரு குறையை, ஒரு பொருளை ஒன்றை கண்டால்னா ஒரு குறையை கண்டால், காலத்தவள் சொல்லிவிடுவாள், மாறாய்த்து மின்க ஹைரன் கத்து, உன்னிடம் எந்த ஒரு நன்மையும் நான் ஒருபோதும் பெற்றது இல்லை. இதில் நமக்கு பாயிண்ட் என்னென்னு கேட்டால், இங்கே குஃபுருங்கிற வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறாங்க. மனைவிமார்கள் கணவனுக்கு நன்றி கெட்டு நடந்தால் எக்ஃபுருன்னு காஃபிராகிடுறான்னு போடுறாங்க. அப்போ இந்த காஃபிர் காஃபிர் அர்த்தம் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து அந்த கணவனுக்கு நன்றி கெட்டு நடப்பதுக்கும் குஃபுருன்ற அர்த்தம் இருக்குது. குஃபுருன் வர்ற எல்லா இடத்துலையும் காஃபிருன்ற கூடாது, அந்த இடத்துல குஃபுரு தன்மை. அதனால் அந்த ஹதீஸுக்கு நம்ம அந்த அர்த்தம் செய்கிறது மந்திரக்க சலாத்தன்லாம் வரும்ல, தொழுகை விட்டால் காஃபிர் ஆகிடறான், அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. அவன் தான் அல்லாஹ் நம்பியிருக்கிறானே, ரசூல் நம்பிக்கிட்டு தானே தொழாமல் இருக்கிறான், வெள்ளிக்கிழமை மட்டும் வர்றான், நம்ப நம்பிக்கை இருக்க போய் தானே வர்றான், ரமலானுக்காக அவன் தொழுகிறானா இல்லையா? அப்போ அவன்கிட்ட நம்பிக்கை இருக்குது, தப்பு செய்கிறான், பாவி, பாவியாக தான் இருக்க முடியுமே தவிர, தொழுகை விட்டால் காஃபிருங்கிறது இந்த மாதிரி தான். இந்த கணவனுக்கு நன்றி கெட்டதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்ல, நன்றி கெட்டு நடக்கிறாங்கிற ஒரு அர்த்தத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு விளங்கிக்கணும். அதுக்கு தான் அந்த தலைப்பை கொடுத்துருக்கிறார். இந்த ஹதீஸ் வந்து இதை விட கொஞ்சம் கூட குறைய வாசகங்களோட 431, 748, 1052, 3202, 5197 ஆகிய ஹதீஸ்லாம் வந்திருக்கிறது. அதுக்கு இது ஒரு பாடம், இது நல்ல ஒரு பாடம். நம்ம தெரிஞ்ச கொள்கை சம்மந்தப்பட்ட ஒரு விளக்கம். குஃபுருன்னு வர்ற எல்லா இடத்துக்கு நினைஞ்சிருக்க நம்ம கவனிக்கணும், அந்த குஃபுர் அங்கே இருக்குதா, குஃபுருங்கிற செயலை குறித்து தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களான்னு பார்க்கணும், குரான் சொல்லுதான்னு பார்க்கணும், இல்லை வேறு ஒரு செயலுக்குள்ள அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ நன்றி கெட்டத்தானே அர்த்தம் செய்யணும். குஃபுருண்டு வந்தாலும் என்ன செய்யணும், நன்றி கெட்ட நடக்கிறார்கள்னு பொருள் செய்யணும். எங்கே அந்த குஃபுர் அல்லாவை மறுக்கிறது, மறுமையை மறுக்கிறது, சொர்க்கத்தை மறுக்கிறது, ரசூலை மறுக்கிறது, அந்த மாதிரி தன்மை இல்லாமல் எது அமல் குறைபாடுகள், தொழுகையில் நோம்பு இல்லை, அந்த மாதிரியான அமல் குறைபாடுகள், அல்லது திருநாள் விசாரம் பண்ணுறான், அந்த மாதிரியான பாவங்கள், இது மாதிரியான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கஃபரண்டு வந்தால் அதுக்கு வந்து காஃபீர் அடுத்த கொடுக்கக்கூடாது. என்ன கொடுக்கணும், நன்றி கெட்டு நடக்கிறார்கள்னு கொடுக்கணும். ஏன்னா கடுகளவு ஈமான் இருந்தால் கூட அவனுக்கு ஈமான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுது, கொஞ்சம் கூட ஈமான் இருக்கலாம், கொஞ்சம் இருந்தால் அவன்கிட்ட அமல்கள் கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதுதான் அந்த பாட தலைப்பு. அடுத்தது வந்து 30வது ஹதீஸ். 30வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் என்ன போடுறாருன்னா, பாபுன் அல் மஆசி, பாவங்கள் செய்வது மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்து காரியமாகும். அம்ருன்னா காரியம், பாவங்கள் செய்வது வந்து அறியாமை காலத்து காரியம், இஸ்லாமிய காரியத்தில் உள்ளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒலா யு கஃபரு சாஹிபுகா, அந்த அறியாமை காலத்து செயலை சாஹிபுகனா சாஹிபுல் ஜாஹிலியா, ஜாஹிலியத்துக்குரியவன், அதாவது அறியாமை காலத்து செயலை செய்பவன் வந்து லாயு கஃபரு, காஃபிராக்கப்படமாட்டான். காஃபிர்னு ஒன்று சொல்லக்கூடாது. ஒருத்தன் வந்து அறியாமை காலத்து பாவங்கள் செய்கிறான், தப்பு செய்கிறான், குடிக்கிறான், என்னென்னமோ செய்கிறான், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறான் அல்லாஹ் நம்பிட்டு, அப்போ வந்து ஒலாயு கஃபரு, காஃபிராக்கப்படக்கூடாது. சாஹிபுகா, சாஹிபுல் ஜாஹிலியா, இல்லை சாஹிபுல் மஆசின்னு வச்சுக்கலாம்,
பாவங்களுக்குரியவன் பாவம் செஞ்சவன் லாயு கஃபரு காஃபிராக்கப்படமாட்டான். பி இருத்திகா பிஹா, அந்த இருத்தக்கப்பண்ணால் செஞ்சான் அர்த்தம். இருத்தக்கப்பண்ணது ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இருத்தக்கப இருத்தக்கபல் மாசி, பாவங்களை செய்தான்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய மஸ்தர் இருத்திகா, பி இருத்திகா பிஹா, பி இருத்திகாபில் மாசி, ஹாங்கிறது மாசியை குறிக்கிறது. பி இருத்திகா பிஹான்னு அந்த ஹாவை உடைச்சிங்கன்னா பி இருத்திகாபில் மாசி, பாவங்கள் செய்வதன் மூலமாக அந்த பாவத்துக்கு உரியவன் லாயு கஃபரு காஃபிராக்கப்படமாட்டான், இல்லா பிஷிர்கி இணை கற்பித்தலை கொண்டே தவிர ஆக்கப்படமாட்டான். அப்போ இங்கேயே நான் சொன்னேன்ல ஏற்கனவே உள்ள ஒரு பாடத்தில், இந்த லாவையும் இல்லாமையும் எடுத்துட்டால் சரியான அர்த்தம் வந்துடும். யு கஃபரு சாஹிபுகா இருத்திகாபிகா, பாவங்கள் செய்தவன் காஃபிராக்கப்படுவான், பிஷிர்கி சிர்க்கை கொண்டு தான், அந்த தாண்டு போட்டால் சரியாக வந்துடும். அப்போ லாவும் இல்லாமையும் தூக்கிட்டோம்னா அந்த நேரடி அர்த்தம் புரிய எளிமையாக புரிஞ்சிடும். அப்போ இது ஒரு பாடம்னு போட்டார். இந்த பாடத்தை வந்து முதல் ஹதீஸில் இந்த பாடம் நமக்கு விளங்குது, முதல் ஹதீஸில் இந்த கருத்து விளங்குது. விளங்குதா இருந்தாலும் இதுக்கு ஒரு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு தலீல கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாருன்னா, இல்லையா, கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிற காரணத்தினால் என்ன கூறியிருக்கிறாங்க, இன்ன க இம்ரவுன் இன்ன கம்ரவுன் பிகே ஜாஹிலியா, நீ வந்து ஜாஹிலியத்து உள்ள மனிதனாக இருக்கிறாய், இன்னக்க நீ இம்ரவுன் ஒரு மனிதனாக இருக்கிறாய், ஃபீக்கே ஜாஹிலியத்துன் உன்னிடத்தில் ஜாஹிலியத்து அறியாமை காலத்து தன்மை இருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வருது என்ற காரணத்தினால் அப்படின்னு இதை போட்டார். முழு ஹதீஸை போடலை. முழு ஹதீஸ் வந்து இதில் பின்னாடி வருது, இந்த சுருக்கத்தை மேலே போட்டுறாரு. அது எதை சொல்லுதுங்கிற ஹதீஸை முழுசாக கொண்டு வந்திருக்கிறார். இங்கே வந்து தலைப்பில் போட்டார், அபூதர் அவர்களை பார்த்து ரசூல்லா சொன்னாங்க, இன்னக்க இம்ரவுன் பிகே ஜாஹிலியா, நீ ஜாஹிலியத்து உள்ள மனிதனாக இருக்கிறாய் என்று ரசூல்லா சொல்லியிருக்கிற லீ கவுலின்னு வருதில்ல, லீ கவுலி என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால் பாவம் செஞ்சவன் காஃபிர் கிடையாது, பாவம் செஞ்சவன் பாவி தான், காஃபிராக ஆக மாட்டான், சிறுக்கு வைத்தாலே தவிர அவன் காஃபிராக மாட்டான். இது ஒரு ஆதாரம் காட்டிட்டார். இந்த இவர் சொல்கிற அந்த ஹதீஸை வந்து முழுசாக கீழே கொண்டு வந்துடுறார். லீ கவுலி நபிகின்ற அந்த துண்டை மட்டும் வெட்டி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாலும் முழு ஹதீஸு கீழே வருது. மேலும் ஓ கவுலில்லாஹி தாலா, மேலும் அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால் என்ன சொல்கிறான், இன்னல்லாஹலா யகஃபிரோ யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஓ யகஃபிரோ மா தூன தாலிக்க, அதற்கு கீழ் மட்டத்து தான் தூணண்டா, அது கீழ்நிலையில் உள்ளது, அது கீழ்நிலையில் உள்ளதை அல்லாஹ் மன்னிப்பான், லிமையஷாவு நாடியவர்களுக்கு மன்னிப்பான். 4:48 இருக்கிற வசனம். அப்போ இதில் வந்து சிறுக்கை தவிர எல்லாத்தையும் மன்னிப்பேங்கிறான்ல, அப்போ இப்படி காஃபிருப்பீங்க, வேறு வேறு பாவம் செஞ்சவனை காஃபிராக்க கூடாது என்பதற்கு ஒரு குரான் ஆயத்தையும் ஒரு அதிசயம் காட்டிட்டாரு. ஒரு குரான் ஆயத்தையும் காட்டுறார். குரான் ஆயத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சிறுக்கை தான் நல்லா மன்னிக்க மாட்டான், தூணதாளிக்குன்னா அது கீழே, தூணண்டா கீழே, அதுனா மா தூணதாளிக்கு அது கீழே உள்ளதை எல்லாம் மன்னிப்பான், லிமையஷாவோ நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அவள் சிறுக்கு அளவை தான் மன்னிக்க மாட்டான் தவிர மற்ற எல்லாமே அது கீழே தானே. நீங்கள் திருடினாலும் கொலை செஞ்சாலும் கொள்ளை அடிச்சு எல்லாமே அது கீழே உள்ளது தானே. கீழே உள்ளதை வந்து அல்லாஹ் என்ன செய்வான், நாடுனா மன்னிச்சிருவான்னு சொல்லும் பொழுது அவன் காஃபிராக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால அது அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு ஆதாரத்தை காட்டிட்டார். அவர் தலைப்பில் குறிப்பிட்ட அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால் முழுசாக கொண்டு வர்றார் பாருங்க. 30 ஹதசனா சுலைமான் இப்னு ஹர்பின், நமக்கு சுலைமான் இப்னு ஹர்பு சொன்னார், கால ஹதசனா ஷோபா, நமக்கு ஷோபா சொன்னார், அவர் ரவா ரவான் வச்சுக்கிறேன்னு அன் வாசிலின் அல் அஹதப், வாசிலுல் அஹதபு வழியாக அவர் அறிவித்தார், ரவா அவர் அறிவித்தார், அனில் மஹ்ரூரி மஹ்ரூர் மஹ்ரூர் இப்னு சுவைத் வழியாக அறிவித்தார், கால அவர் சொல்லுகிறார், லகீது நான் சந்தித்தேன், அபாதர்ரின் அபூதர் அவர்களை சந்தித்தேன். அபூதர்ங்கிறது பழைய காலத்து ஆரம்ப காலத்து சஹாபி, மக்காவில் இருக்கும்போது என்ன செய்வார், ஒளிஞ்சு மறைஞ்சு போய் இஸ்லாத்தை தழுவி அடிலாம் வாங்குவார்ல, அப்போ உள்ள ஒரு வெளியூர்லேருந்து வந்து என்ன செய்வார், அப்படி தும்மொரு துவக்க காலத்து சஹாபியில் உள்ளவர், லகீது நான் சந்தித்தேன், அபாதர்ரின் அபூதர் அவர்களை சந்தித்தேன், பிர் ரபதத்தி ரபதாங்கிற இடத்தில் சந்தித்தேன். ரபதான் ஒரு இடத்துல நினைஞ்சார், இவருக்கும் உஸ்மான் ரலி அல்லாஹுக்கும் ஒரு பிரச்சனை வந்த உடனே நீ குழப்பம் பண்ணிகிட்டு இருக்க, நீ போய் ஒரு இடத்த வேறு இடத்துல தனியாக தங்கி கேப்பா, உன்னோட ஒன்று சொல்லிடுவார், அது கொஞ்சம் கம்யூனிஸ்ட் மாதிரி சிந்தனை உள்ள ஆள், அவர் வழங்குதா குதிரை வச்சுக்கிற கூடாது சட்டை வச்சுக்கிற கூடாதுன்னு இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவர் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னதுனால
அவர் வந்து உஸ்மான் என்ன செய்வாங்கன்னா நீ தனியாக போய் மக்களை குழப்பாதன்றோன்னே அவர் ரபதாங்கிற இடத்துல போய் இருப்பார். லக்கியுத் அபாதரின் அபூதர் அவர்களை நான் சந்தித்தேன், பிர் ரபதத்தி ரபதாங்கிற இடத்துல சந்தித்தேன். சந்திக்கும் பொழுது அழகி அவர் மீது ஹுள்ளத்துன், ஹுள்ளத்துன்னா ஒரு ஒரு செட்டு உடைக்க சொல்கிறது. ஹுள்ளத்துன்னு சொன்னால் ஒரு சட்டை ஒரு பேண்டு, ஒரு சட்டை ஒரு வேஷ்டி, அப்படி ஒரு ஜோடி இருக்குல்ல, ஒரு மேலாடை ஒரு கீழாடைக்கு சேர்த்து ஹுள்ளத்துன்னு பேர். மேலாடை ஒரு சட்டை ஒன்று போடுறோம், ஒரு கைலி போடுறோமா, ரெண்டுக்கு சேர்த்த பேர் என்ன? ஹுள்ளத்து. ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு ஒரு ஹுள்ளத்து. ஹுள்ளத்துன்னு சொன்னால் ஒரு மேலும் கீழுமான ஒரு ஒரு ஆடைன்னு அர்த்தம். வலை அவர் மீது ஹுள்ளத்துன், ஒரு செட்டு ஆடை. செட்டுக்கு என்ன தமிழ் தெரியல, ஒரு செட்டு ஆடைன்னு வச்சுக்கிறோம். வலை ஹுள்ளத்துன், அவர் மீது ஒரு செட்டு ஆடை இருக்கிறது. அவர் மீது இருக்கிற மாதிரி வலா உலாமிகி ஹுள்ளத்துன், அவருடைய ஊழியர் வேலைக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் மீ அவர் வேலைக்காரருக்கும் அதே மாதிரி ஆடையை போட்டிருக்கார். அதாவது அபூதரை நான் பார்க்குறேன், அவர் ஒரு செட்டு ஆடையை போட்டிருக்கிறாரு, அவர் ஒரு வேஷ்டி சட்டையை வச்சு உதாரணத்துக்கு வேஷ்டி சட்டை போட்டிருக்கிறாரு, அவருடைய ஊழியரும் அதே போட்டிருக்காரு. அலா உலாமிகி ஹுள்ளத்தும். அப்போ இப்போ சால்த்தும் அந்த தாலிக்க நான் இது பற்றி அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் போட்ட மாதிரி அவருக்கும் கொடுத்துருக்குறீங்களே என்ன விஷயம் என்று கேட்டேன். இப்போ சால்த்து நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த தாலிக்க இது பற்றி கேட்டேன். பொக்கால் அப்போ சொன்னார்கள், இன்னி நான் சாபபுத்த ரஜிலன், ஒரு மனிதனை திட்டேன். ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் உள்ள ஒரு சம்பவம் அது சொல்கிறார். இன்னி நான் சாபபுத்த ரஜிலன், ஒரு மனிதரை வந்து நான் திட்டி விட்டேன். திட்டும்போது ஐயர் துகுபி உம்மிகி, அவர் அவருடைய தாயோடு சேர்த்து அவரை பழித்து விட்டேன். ஐயரெண்டாக பழிக்கிறது, ஒரு ஆளை பழித்து பழிக்கிறதுனா இழிவாக பேசுகிறது. ஐயர் துகு, அவரை நான் பழித்து விட்டேன். பி உம்மிகி, அவருடைய தாப்போட கருப்பி மோனை இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இந்த மாதிரி வந்து ஒரு அஜமி அஜமி மோனன் ஏதோ ஒன்று சொல்லிட்டார். அப்புறம் அம்மா எழுத்து இவர்கிட்ட திட்டும்போது இவரோட நிப்பாட்டிக்கிறாமல் இப்போ ஐயர் தூபி உம்மிகி, அவருடைய தாயோடு சேர்த்தவரை நான் பழித்து விட்டேன். இது ரசூலுல்லாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த திட்டினாலே போய் புகார் பண்ணார்னு வேறு அறிவிப்பில் வரும், இந்த அறிவிப்பில் வரல. இப்போ கால் அலியன் நபி சல்லா அலி செல்லம், அப்போ ரசூலுல்லா என்னிடத்தில் சொன்னார்கள், யா அபாதர் அபூதர், ஐயர் தொகுபி உம்மிகி, அவருடைய தாயை கொண்டு நீ வந்து அவரை இழிவுபடுத்தினாயா, ஒரு பழித்து சொன்னாயா என்று கேட்டுட்டு அவர் ஆமான்னு சொல்வார். அது இந்த இடத்துல வரல, வந்து அது இந்த விளங்கிக்கிற வேண்டியதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னக்க நீ இம்ரவுன், நீ ஒரு மனிதனாக இருக்கிறாய். ஃபீக்கே ஜாஹிலியத்துன், உன்னிடத்தில் ஜாஹிலியத்து இருக்கிறது. ஜாஹிலியத்து இருக்கிற நீ முஸ்லீமாக வந்த பிறகு உன்கிட்ட ஜாஹிலியத்து இருக்குது. ஜாஹிலியத்து உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாய். இதுதான் தலைப்புக்குரிய வாசகம். தலைப்புலையும் போட்டிருந்தார்ல, அபூதர்கிட்ட ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஏன்னா இப்படி வந்துட்டு உம்மாவை சொல்லி குறை சொல்கிற, இஸ்லாத்துக்கு வந்துட்டு எல்லாம் செய்யலாமல், ஜாகிலியத்து வேலை தானே, ஒரு ஆளை திட்டுறாங்க அவனை திட்டிட்டு போ. அவங்க அம்மாவை எதுக்கு இழுக்கிற, அம்மாவை இழுக்கிறது ஆத்தாவை இழுக்கிறோம்னா ஜாகிலியாக்களுடைய வேலை. இன்றைக்கும் பண்ணுறாங்க சண்டை வந்துச்சுன்னா அப்போ ஆத்தா அம்பிட்டு பேரும் இழுப்பாங்க, அதெல்லாம் அறியாமை காலம் முட்டா போய் செஞ்ச வேலை. அப்போ நீ செய்யாதங்கிறாங்க. இன்ன கைம்புறவும் ஃபீக்க ஜாகிலியத்துன், உன்னிடத்தில் ஜாகிலியத்து இருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறாய். அப்போ வந்து அவர் அப்போ முஸ்லீம் தான் காஃபிர் ஆய்வர் அபூதர்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஜாகிலியத்து உள்ளவனாக இருக்கிறாய், ஒரு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வேண்டாம் சொன்னாங்க. அப்போ இதனால் ஒரு இஸ்லாத்துட்டு வெளியே போகலை, இஸ்லாத்தை விட்டு இது வெளியேற்றாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆதாரத்தை காட்டுறாரு. அப்போ சொல்லிவிட்டு ஒரு இன்னொரு அறிவுரை சொல்கிறாங்க, இஹ்வானுக்கும் உங்களுடைய தோழர்கள், தோழர்கள்னால் அந்த வேலைக்காரங்க ஊழியர்களை சொல்கிறாங்க, ஹவலுக்கும் உங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார்கள். ஜாலகமுல்லாஹு தகுத்த ஐதீக்கும், உங்களுடைய கைகளின் கீழே அவர்களை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். நீங்கள் வசதி உள்ளவங்களாக இருக்கிறீங்க, அவங்க ஏழ்மையாக இருக்கனால உங்களுக்கு கீழே அவங்கள ஆக்கி வைத்து விட்டான். பொமன்கான் அகூகு தகுத்த எதிகி, யாருடைய கையின் கீழ், ஒரு சகோதரனுக்கு கையின் கீழ்னா கைக்கு கீழேன்ற அர்த்தம் இல்லை, கண்ட்ரோல்ன்ற அர்த்தம். தகுத்த எதிகின்னா கைக்கு கீழே, கைக்கு கீழேன்று நம்ம தமிழில் என்ன செய்வோண்டா, இந்த சொத்து என் கைவசத்தில் இருக்குன்னா கையிலே பிடிச்சிட்டு இருப்பான், நம்ம கைவசத்தில் இருக்குன்னு அர்த்தம், கைவசம்ன்ற அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி அர்த்தத்தில் உள்ள தகுத்த எதிகின்னா அவனுடைய கண்ட்ரோல்ன்ற அர்த்தம், அவனுக்கு கீழே, அவனுடைய கையின் கீழேன்னா அவனுக்கு கீழே யாருடைய சகோதரன், மன்கான் அகுஹு, அகுஹுன்னா வேலைக்காரன் தான், வேலைக்காரனையும் சகோதரனை பாவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. பொமன்கான் அகுஹு, யாருடைய சகோதரன் தகுத்த எதுகி ஒருத்தனுடைய கையில் இருக்கிறார்களோ, ஃபுல் யுத்தீமுகு, அவருக்கு உண்ண கொடுக்க வேண்டும். இம்மாயா குழு, தான் உண்பதிலிருந்து, அவன் உண்பதிலிருந்து அவருக்கு உண்ண கொடுக்க வேண்டும். ஒல் யுல்பிசுகு, அவருக்கு அணிய கொடுக்க வேண்டும். இம்மா எல்பசு, அவர் அணிவதிலிருந்து அவருக்கு அணிய கொடுக்க வேண்டும். ஒலாத்து கல்லிஃபுகும், அவங்களுக்கு சிரமம் கொடுத்து விடாதீர்கள். மா எகலிபுகும், அவங்களை மிகைக்கக்கூடிய ஒரு வேலையை, மிகைக்கிறன்னா இயலாத வேலை,
அவங்களை மிகிக்கக்கூடிய வேலையை நீங்கள் கொடுத்துடாதீங்க. பையின் கள்ளப் துமுகம் அப்படி முடி அந்த மே கஷ்டமான வேலையை நீங்கள் கஷ்டப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அயனுகும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தூக்க முடியாத தூக்க சொல்கிறீங்களா, நீங்களும் ஒரு கை போட்டு தூக்குங்க. அவங்களுக்கு இயலாத ஒரு வேலையை கொடுத்தீங்க என்று சொன்னால் அயனுகும் அவங்களுக்கு நீங்களும் உதவி செய்யுங்கள் அப்படின்னு ரசூலா சொன்னாங்கன்னு வருது. இதில் வந்து ரெண்டு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒன்று இந்த தலைப்பு தலைப்புக்கு உள்ளது என்னென்னு கேட்டால் அந்த வாசகம்தான். அபூதர் வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லி திட்டினார்ல, அது வந்து நல்ல காரியம் இல்லை, ஜாகிலியா காரியம்தான். இதனால் இஸ்லாத்துக்கு போய் வெளியே போயிட்டார். அவர் காஃபிரா இல்லை தானே, காஃபின் ரசூலுல்லாஹ் சொல்லலை தானே. அப்படிங்கிறதுனால ஜாகிலியான்னு ஒரு காரியம் செஞ்சால் கூட காஃபிராக மாட்டான். அதனால் பாவம் செய்வது வந்து ஒருத்தனை காஃபிரா ஆக்காது என்று தலைப்பு போட்டதுக்கு இது ஒரு விஷயம். அது போக வந்து இந்த சட்டை போட்டதுக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இதை சொன்னதுனால தான் இவர் என்ன செய்கிறாரு, எந்த வேலைக்காரனை வச்சாலும் என்ன செய்வார், அவர் போடுற மாதிரி சட்டையை பிள்ளை வேலைக்காரன் எடுத்து கொடுத்துருவார். இந்த ஆள் அவர் திட்டலை, இப்போ உள்ள ஊழியர் அவர் திட்டலை. எப்போ ஒரு ஊழியரை திட்டிருக்கிறார், அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தன் ஊழியர் எப்போ ஊழியர் சேர்த்தாலும் என்ன செய்வார், அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு போவார், உள்ள அவர் வெளியே நடமாட விடுவார். அப்போ அந்த மாதிரி இருந்தாருங்கிறதுனால தான் என்ன செய்தீங்க, இந்த சட்டையை போட்டிருக்கிறீங்கன்னு கேள்வியாக தானே. நீங்கள் ஏன் உங்களை மாதிரி அவருக்கும் சட்டையை கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டால், நான் இந்த திட்டிப்பட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஒரு அறிவுரையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீ உண்பதே அவனுக்கு உண்ண கொடு, நீ அணிவதே அணிய கொடுன்னு சொன்னாங்கல்ல. ஃபொல்யுத்து இமுகு மிம்மாயா குழு ஒல் எல்பிசு யுல் பிசு மிம்மா எல்பசு, அவன் அணிவதையே அவருக்கும் அணிவிக்கட்டும் என்று சொன்ன காரணத்தினால் நான் வந்து இதை ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா, அபூதர் சொல்கிறாரு. நம்ம தலைப்புக்கு உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால், இன்ன கை முறவும் ஃபீகே ஜாஹிலியா அப்படிங்கிற வாசகம்தான். இந்த ஹதீஸ் வந்து இதே புகாரியில் 2545 ஹதீஸ்லேயும் 6050 ஹதீஸ்லேயும் இதை நீங்கள் பார்க்கலாம். இதன் உள்ள இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறது. இது ஒரு ஆச்சா. அடுத்து 30க்கு பிறகு 31வது ஹதீஸ். 31வது ஹதீஸுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதுக்கு ஒரு பாடம் கொடுக்குறாரு. பாடத்திலான ஹதீஸில் கொண்டு வருவார். பாபுன் பாபுண்டு வச்சு இலாஃபத் செஞ்சு பண்ணலாம். பாபுண்டு ஹாதா பாபுன் ஒயின் துவாயிஃப தானி, குர்ஆன் வசனத்தை போடுறார். இந்த வசனம் பற்றிய பாடம், ஒயின் துவாயிஃப தானி மினல் முமினி நக்தத்துலு ஃபஸ்லிஹு பைனஹுமா என்பது பற்றிய பாடம். பாபு என்பதை கொண்டாந்து இணைச்சி இந்த வசனத்தை அப்படி வாசித்து இந்த பாடம்னு சொல்லிட வேண்டியது. அப்புறம் வசனத்தை தனியாக அர்த்தம் செய்யணும். பாபு ஒயின் துவாயிஃப தானி மினல் முமினி நக்தத்துலு ஃபஸ்லிஹு பைனஹுமா என்ற பாடம். இது ஹுஜராத் அத்தியாயத்தில் வந்து 9வது வசனத்தில் உள்ளது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒயின் தாயிஃப தானி மினல் மூமினீன, மூமின்களில் இரு கூட்டத்தினர்கள் இக்தத்தலு சண்டையிட்டு கொண்டார்கள் என்றால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, அவங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்ற பாடம். இந்த வசனம் குறித்த பாடம், இந்த வசனத்திலிருந்து என்ன கருத்து பெறப்படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். என்ன கருத்து சொல்லுதுன்னு கேட்டால், இந்த வார்த்தையில் தான் சொல்லுது, ஃபசம்மாஹுமுல் மூமினீன, அவர்களை மூமின்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எவர்களை சண்டையிடுற, ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, சண்டை போடுறது மார்க்கத்தில் கூடாது. சண்டை போடுற ஆளுகளுக்கு என்ன பேர் வைக்கிறான்ல, ஒயின் தாயிஃபத்தானி மினல் மூமினீன, மூமின்களில் இருசாரார் மூமின்கிறான். யுக்தத்தில் சண்டையிட்ட பிறகு மூமினாக இருக்கான் பாருங்களேன், சண்டையிட்ட அவன் காஃபிர் ஆகலை இல்லை. ஒயின் தாயிஃபத்தானி மினல் மூமினீன, மூமின்களில் இருசாரார் யுக்த சண்டையிட்டு கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்கள வந்து சண்டையிட்ட காரணத்தினால் காஃபிராவாங்கன்னா அப்படி மூமின்கள் வார்த்தையை போடுவானா? மூமின்களில் உள்ளவன் தான் சண்டை போடுறான். அப்போ சண்டை போடுதல் என்பது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது, இஸ்லாத்தோடு என்ன செய்யாது, வெளியேற்றாது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இது வந்து அந்த வசனத்தை சொல்லிடுறாரு. ஹதீஸ் என்னென்று கேட்டால், 31வது ஹதீஸ். ஹத்தசனா அப்துல் ரஹ்மான் இப்னுல் முபாரக் சொன்னார். ஹத்தசனா ஹம்மாத் இப்னு ஸைத், எனக்கு ஹம்மாத் இப்னு ஸைத் சொன்னார். அவர் சொல்கிறார், ஹத்தசனா அய்யூப் ஓ யூனுஸ், எனக்கு அய்யூபும் ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஹம்மாத் இப்னு ஸைத் ஸைத் வந்து ரெண்டு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறார். ஹத்தசனா அய்யூபு ஓ யூனுஸு, எனக்கு அய்யூப் யூனுஸ் ரெண்டு பேர் அறிவித்தார்கள். ரெண்டு பேருமே யார் வழியாக அறிவித்தார்கள்னா, ரவையா ரெண்டு பேராக இருக்கிறனால, ரவையா அனில் ஹசனி, ஹசன் வழியாக அந்த ரெண்டு பேரும் அறிவித்தார்கள். அவர் ரவா அனில் அஹனஃப் இப்னு கைஸ், அவர் வந்து அஹனப் இப்னு கைஸ் வழியாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அஹனப் இப்னு கைஸுங்கிறவர் ஒரு சஹாபி ஆள், அவர் சொல்கிறாரு, தஹப்து நான் சென்றேன், இல்லையா, அன்சுர ஹாதர் ரஜுல,
அந்த ஒரு மனிதருக்கு உதவி செய்வதற்காக நான் போனேன். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ரெண்டு பேருக்கு சண்டை, அலி மாவியா சண்டை நடக்குதுல, அந்த சண்டை நடக்கும் பொழுது அஹ்னஃப் இப்னு கைஸ் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம அலிக்கு சப்போர்ட்டாக போவோமேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் புறப்பட்டு போகிறார். இந்த மனிதருங்கிறது அலியைத்தான் குறிக்கிறது. அப்போ போய்கிட்டு ரஹப்த் நான் போனேன், இல்லை அன்சுர ஹாதர் ரஜுல, அந்த மனிதருக்கு நான் உதவுவதற்காக போனேன். போகும் பொழுது ஃபோல் அக்கியனி அபு பக்ரத்தை, அபு பக்ரா என்பவர் என்னை சந்தித்தார். அவர் ஒரு மூத்த ஒரு நபி தோழர், அபு பக்ர இல்லை, அபு பக்ரா. அவர் சந்தித்தார். சந்தித்து ஃபுகால சொன்னார், ஐன துரியுது, எதை நாடுகிறாய்ண்டா, எங்கே நாடுகிறாய்ண்டா, எங்கே போகிறாய், எங்கே போகிற குழுத்து. நான் சொன்னேன் அன்சுரு ஹாதர் ரஜுல, அந்த மனிதருக்கு உதவப் போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வேறு அறிவிப்பில் இது அலிதான்ங்கிறது வேறு வேறு அறிவிப்புகளில் வருது, இது அழிய தான் சொன்னாருங்கிறது. கால் அவர் சொன்னார், இப்போ இன்னி காலை இருஜு திரும்பிப்போ. இவர் உதவுறதுக்குன்னு வாழெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறார், அலியுடைய இராணுவத்தில் சேர்றதுக்கு போகிறார். போகும்போது இவர் தடுக்கிற, எங்கே போகிற, நான் அந்த மனிதருக்கு உதவ போகிறேன். அப்போ சொல்கிறாரு, காலை இருஜு திரும்பு. இப்போ இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன்னா, இதழ் தக்கல் முஸ்லிமானி, இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்து கொண்டால் பி சைஃபிஹிமா, தங்களுடைய சைஃபைஹிமா, தங்களுடைய வாழ்முனையில் வாளை கொண்டு சந்தித்து கொண்டார்களேயானால், ரெண்டு முஸ்லீம் வந்து வாழை கொண்டு சந்திக்கிறான், சந்தித்தால் போல் காத்தில் ஒரு மக்தூல் ஃபின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில், கொன்றவனும் நரகம்தான் கொல்லப்பட்டவன் நரகம் என்று ரசூல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கேட்டுட்டு ஃபோக்குழுத்து நான் கேட்டேன். அவர் சொல்கிறார், அபுபக்ரா சொல்கிறார், இப்போ குளித்து நான் கேட்டேன், யார சொல்லலாம், அல்லாவுடைய தூதரே, ஹாதல் காத்திலோ, இந்த குலகாரன் அப்படின்னு அர்த்தம், இவன் வந்து குலகாரன், குலகாரனுக்கு நரகங்கிறது ஓகே அப்படிங்கிறாரு. ஹாதல் காத்திலுனா இதோ குலகாரன், இது ஓகே, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஃபமாபாலுல் மக்தூலி, கொல்லப்பட்டவனுடைய நிலைமை, அவனுக்கு ஏன் நரகம் கிடைக்கணும், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, கொண்டுக்கிறாங்க, ஒருத்தன் கொண்டுட்டான், ஒருத்தன் கொல்லப்பட்டுட்டான், கொல்லப்பட்டவனுக்கு ஏன் நரகம் கொடுக்கணும், கொன்றவனுக்கு தானே கொடுக்கணும், ரெண்டு பேருக்கும் இப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறது கேட்குறாரு. ஃபமா பாலுல் மக்தூல், கொல்லப்பட்டவனுடைய நிலைமை என்ன, ஏன் இப்படி கொடுக்கணும்னு கால் அவர் சொன்னார், இன்னஹூக்கான ஹரிசன் அலா கத்லி சாஹிபிஹி, இன்னஹூ அந்த கொல்லப்பட்டவன் இருக்கிறான் அவன், கான ஹரிசன், அவன் ஆர்வம் உள்ளவனாக இருந்தான், பேராசை உள்ளவனாக இருந்தான், அலா கத்லி சாஹிபிஹி, தன்னுடைய சகாவை கொள்வதற்கு ஆசை உள்ளவனாக, இவன் தானே கொள்றதுக்கு போனான், அவன் முந்திக்கிட்டான், இல்லைனா அவன் தானே கொண்டிருப்பான், ரெண்டு பேரும் கொள்ள போகிறாங்க, ஒருத்தங்கையும் முந்திக்கிருச்சு, இல்லைன்னா அவன் இவனை கொண்டிருப்பான். அப்போ இவனும் கொள்வதற்கு தானே திட்டத்தில் இருந்தான், திட்டு கொள்வதற்குரிய திட்டத்தில் இவன் இருந்த காரணத்தினால் இவனும் தான் நரகத்துக்கு போவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிடுறாரு. இதில் என்னத்துக்கு கொண்டு வர்றாருன்னு கேட்டால், இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சதுனால வந்து நிரந்தர நரகத்துக்குள்ளே காஃபிர் ஆயிடுவாங்களா, அலிமா வியாஷா சண்டையெல்லாம் நடந்துச்ச, இதுவும் குஃப்ரு தான், குஃப்ரா தான், குஃப்ர் ஆகாதீங்கன்னெலாம் வந்திருக்கிறது, ஆனால் இது நரகத்துக்கு போவாங்கன்னா நிரந்தர நரகம்லாம் கிடையாது, அந்த குற்றத்துக்கு சமம் ஆகாது, சிறுக்கு குஃபுருக்கு சமம் ஆகாது அப்படிங்கிறதுக்கு தான் புகாரியுடைய கருத்து பிரகாரம் இந்த குஃபுருக்கு என்ன அர்த்தம், குஃபுரும் இல்லை நரகத்துக்கு போவார்கள் என்பது அர்த்தம் என்னென்னு கேட்டால், இது நரகத்தில் நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி ரசூலுல்லா ஹஜ்ஜத்துல் உதாவுலன் சொல்லுவாங்களே, லா தர்ஜூபாதி குஃபாரன், எனக்கு பேர் குஃபாராக போயிடாதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு காஃபிர் ஆயிடாதீங்க, என்ன காஃபிரு, அந்த காஃபிர் இல்லை, கொஞ்சம் கீழே உள்ள காஃபிர் ஒழுங்குதா, அது குஃபுருன் தூண குஃபுருன்னாங்கல்ல, குஃப்ரு கீழே உள்ள குஃப்ரு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸை வந்து புகாரி கொண்டு வந்திருக்காரு. தலைப்புக்கு மூமின்கள் ரெண்டு பேர் சண்டையிட்டு கொண்டார்களே ஆனால் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க யுத்தமே செஞ்சு கொண்டாலும் சரிதான், அவங்க காஃபிர் காஃபிர்னு வந்திருக்கு ஹதீஸில், அந்த காஃபிருக்கு அந்த காஃபிர் அர்த்தம் கிடையாது, கொஞ்சம் கீழே உள்ள காஃபிர் என்னட்டு, அப்படி செஞ்சவங்களையும் மூமின்கள்ன்ற வார்த்தையை கொண்டு எல்லாம் அழைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம 31 ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து இதே புகாரில் 7083லையும் 6875லையும் இருக்கிறது. இது மீதி விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.